ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது வெளிநபர்களால் வன்முறை ஏற்பட்டது என பலர் தெரிவித்துள்ளதாக விசாரணை அதிகாரி கூறியுள்ளார். ஜல்லிக்கட்டு போராட்ட வன்முறை தொடர்பாக மதுரை அரசு விருந்தினர் மாளிகையில் 9ஆம் கட்ட விசாரணையை ஆணையத் தலைவர் ராஜேஸ்வரன் தொடங்கியுள்ளார். செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், மதுரையில் மட்டும் விசாரணைக்காக 188 பேருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டதாகவும் 119 பேர் ஆஜராகி விளக்கம் தந்ததாகவும் தெரிவித்தார். மதுரையில் இன்னும் 6 மாத காலம் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதாகவும் 8 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இதுவரை நடைபெற்ற விசாரணையில் காவல்துறைக்கு ஆதரவாக பல சாட்சியம் அளித்துள்ளதாகவும் வெளிநபர்களால் தான் வன்முறை நிகழ்ந்ததாக அவர்கள் கூறியதாகவும் நீதிபதி ராஜேஸ்வரன் தெரிவித்தார். முதல்ல வந்து விசாரணை கமிஷனுக்காக இங்க அபிடவிட் போட்டாங்க பாருங்க, அவங்க பொதுமக்கள் பதிவு வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த தருணத்தில் போட்டாங்களோ தெரியல, ஆனா குறிப்பிட்டு கலந்துகிட்டவங்க வராங்க, நாங்க இருந்தோம் பாதிக்கப்பட்டவங்க வராங்க, அவங்க வந்து சொல்றாங்க. மற்றபடி அதிகமாக சொல்றவங்க போலீஸுக்கு சாதகமாக தான் சொல்றாங்க, நாங்க வந்து இன்னும் கலந்துகிட்டோம் போனோம், பட் வெளியிலேருந்து வந்த ஆட்கள் தான் வந்து இதை கொஞ்சம் பெருசுபடுத்திட்டாங்க, கலவர நோக்கில் வந்து விருப்பம் இல்லாம கலந்துகிட்டவங்க மாதிரி தெரிஞ்சிச்சு, அவங்களுடைய உள்நோக்கம் வேறையாக தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. விறுவிறுப்பா ஆர்ப்பாட்டத்தில் சத்தம் போட்டாங்க, அவங்கள நாங்கள் கண்டிப்பாக கூப்பிடுறோம். அப்போ ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா போலீஸை சொல்லி வரவழைச்சிடும். ஏன்னா கலந்துகிட்ட விறுவிறுப்பா கலந்துகிட்டவங்க சொல்லணுமா இல்லையா, அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத அவங்க சொல்லணும். நான் மட்டும் அன்னைக்கு கலந்துவேன் போயிடுவேன் திரும்ப நான் வரமாட்டேன்னு சொல்ல தவறு.